ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத என்ன விளாக் பார்க்க போகிறோம், எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத நான் போய் கிளம்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பிட்டோம் மேரேஜுக்கு. எங்கே போக போகிறோம்னா கூடுதுறை பவானி சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு போக போகிறோம். வாங்க போயிட்டு மீட் பண்ணுவோம். அக்காவும் அம்மாவும் நின்றுட்டு இருக்காங்க கிளம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே தான் என்னோட அம்மா. ஹாய் சொல்லு, இப்படி கை கட்டு. எங்கள் அம்மா பார்த்துக்கோங்க. எங்கள் ஊர் பாருங்க எப்படி பசுமையாக இருக்குன்ட்டு. தீபா ஹாய் சொல்லு. ஹாய். மாமா வீடு தெரியல, அம்மாயி மட்டும் இருக்காங்க வீட்டில். மாமா பொண்ணுக்கு இன்னைக்கு மேரேஜ், அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். இல்ல கூடுதல பவானி சங்கமேஸ்வரர் கோயில்ல தான் மேரேஜ். ரிசப்ஷன் வந்து அன்னைக்கு அங்க பவானிலேயே ரிசப்ஷன். சரி வாங்க கோயிலில் போய் மீட் பண்ணுவோம். கோயில் போய் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். பவானி கூடுதற கோவில கோவிலுக்கு வந்துட்டோம். இருங்க சுற்றி காட்டுறேன். மாமா காரை பார்க் பண்ணிட்டு இருக்காரு. அக்கா மம்மி இந்த பக்கம் தான் ஆறு இருக்கு. நான் உள்ளே போய் உங்களுக்கு ஆறு காட்டுறேன். கோவில் மேரேஜ் முடிச்சுட்டு உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். கோவில் பவானியில் இருக்கு சங்கமேஸ்வரர் கோவில். நிறைய கல்யாணம் நடந்துட்டு இருக்கீங்க. ஹெவியான முகூர்த்தமா இருக்கு. ஏகப்பட்ட கல்யாணம் இங்க நடக்குது இன்னைக்கு. பவானி சங்கமேஸ்வரர் கோவில்ல இருக்க ஆறு பெரிய ஆறாக இருக்கும். இங்கே ஏதோ மூணு ஆறு கூடுதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து காவிரி ஆறு சொல்லுவாங்க, மேட்டூர் டேம்லேருந்து வருது. அப்புறம் பவானிசேகர் டேம்லேருந்து வருது. அப்புறம் இங்கேயே வந்துட்டு ஒன்று உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மஞ்சள் ஆறா சம்திங் ஏதோ பேர் சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரியல. இது ஆறு கோயிலில் கூட்டமாக இருக்குங்க, பயங்கர கூட்டமாக இருக்கு. முகூர்த்த நாளுங்காட்டி நிறையா மேரேஜ் கல்யாணம் நடக்குதா, அதனால ரொம்ப கூட்டமாக இருக்கு கோவிலில். வந்து சுழல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே எச்சரிக்கை போர்டு கூட வச்சுருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதோ அந்த இடத்துல எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் இங்கே யாரையும் விட மாட்டாங்க குளிக்கிறதுக்கெல்லாம். இந்த இடத்துல எச்சரிக்கை போர்டு வச்சு அலோவ் பண்ண மாட்டாங்க. சுழல் இருக்குன்னு சொல்லுவாங்க இங்கே. ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருக்காங்க இருக்கு அப்படின்னு. நாங்கள் மேரேஜ் முடிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். நீ நாளைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் இருக்கு. நாளைக்கு அதிகமாக புதன்கிழமையா? ஏய் புதன்கிழமை ஈவினிங் ரிசப்ஷன் இருக்கு, அதையும் எடுத்துட்டு நான் அப்புறம் தான் விளாக் போடணும். ஓகே டாடா பை பை தேங்க்யூ. கிளம்பிட்டோம். டுடே ரிசப்ஷன் பவானியில் தான் ரிசப்ஷன். நாங்கள் கிளம்பிட்டோம். இருங்க என்னோட அவுட்ஃபிட் காட்டுறேன்.
இதுதான் என்னோட அவுட்ஃபிட். லாங் ஃப்ராக் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காரில் போயிட்டு மீட் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம் நாங்கள் காரில் ஏறியாச்சு. ஊரில் அம்மா பெரியம்மா தீபா ஹாய் சொல்லு, அம்மா ஹாய் சொல்லு, மாமா டிரைவிங்கில் இருக்காரு, டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே நம்ம மண்டபத்துக்கு போய் மீட் பண்ணுவோம். பாய். இருங்க நான் ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. கரும்பு காடு, மஞ்சள் காடு, வாழை மரம் அந்த மாதிரி இருக்கும். எங்க ஊர் பள்ளம் இது, தெரியல அந்த பக்கம் தண்ணி போகும், கம்மியா தான் போகும் தண்ணி. இப்போ பெரியமா பாருங்க என்ன கேக்குறாங்கன்னு, வெள்ளாம காடெல்லாம் போட்டோ பிடிக்க சொன்னாங்களான்னு கேக்குறாங்க. மழை வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் லைட்டாக கனமாக இல்லை, கொஞ்சம் கனமாக வந்துச்சு, இப்போ நின்றுச்சு, லைட்டாக பெய்யுது இப்போ. ஓகே மண்டபத்துக்கு போய் மீட் பண்ணுவோம். டாடா பை பை. எங்கள் ஊர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதானு பாருங்க, நல்லாவே தெரியலையே. தெரியுதுங்களா, பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு முன்னாடி இதே வீடியோவில் முன்னாடி காட்டியிருப்பேன், முக்கூடல் சேருது அப்படின்ட்டு. அது இங்கேருந்து போகிற தண்ணி தான் அங்கே போய் சேரும். இது வந்துட்டு இந்த பவானிசாகர்லேருந்து வர தண்ணி. வந்தோம், ரிசப்ஷன் முடிஞ்சு, நல்லபடியாக முடிஞ்சு. ரிசப்ஷன் முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு 15 minutes ஆகுது நாங்கள் வந்து. இங்கெல்லாம் பயங்கர மழைங்க, ஹெவி ரெயின். போகிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல மழை, இப்போ ரிட்டன் வரப்போ மழை இல்லை, நான் போகிறப்ப பார்த்துட்டிங்கன்னா பயங்கர மழை. மண்டபத்துக்கு பக்கமாக போய் பார்த்தா மழையே இல்லைங்க, பேஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு பேஞ்சிருக்கு, அந்த மாதிரி தான். இந்த பக்கத்துலங்களா நல்ல மழை. அப்படியாக திருமணம் முடிஞ்சு விட்டது, ரிசப்ஷனும் முடிஞ்சு, மேரேஜ்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு ஹாஃப் அன் அவர் அவ்வளோதான் மண்டபத்துலேருந்து எல்லோரும் கிளம்பிடுவாங்க. ரிசப்ஷன் முடிச்சுட்டு முடிஞ்சு இப்போவே எல்லோரும் வந்துட்டு போயிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டு, ஒருத்தர் கிளம்பிட்டு இருந்தாங்க அப்படியே, சரின்ட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். வேறு என்ன, என்னோடய வீடியோ இப்போ தான் நான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஒரு 2-3 வீடியோஸ் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்படி போடணும், என்ன பண்ணணும் அப்படிலாம் எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு, குறைகள் நிறைய இருக்கலாம், எனக்கு எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லாருமே என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை.